அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாக்கீர்த்திகா. நான் 9ஆம் வகுப்பு கழுப்பெரும்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இப்பொழுது நான் தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள மனப்பாட பகுதியை இசையாக பாடப்போகிறேன். முதலில் தமிழ் விடுத்தூது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே, முத்திக்கணியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேன், விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேன். மண்ணில் புறம் என்றும் பல்லு என்றும் கொல்வா கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றினத்தும் உண்டோ, உறவென்று மூன்றினத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்தென்று சொல்லிய நாச்சின்றுமே, உனை சிந்தென்று சொல்லிய நாச்சின்றுமே. இப்பாடலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இரண்டாவதாக பெரிய புராணம். காடெல்லாம் கழை கரும்பு, காவெல்லாம் குழை கரும்பு, மாடெல்லாம் கருங்கு வலை, வயலெல்லாம் நெருங்கு வலை, கோடெல்லாம் மடலன்னம், குளமெல்லாம் கடலன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒப்பா நலமெல்லாம். இப்பாடலின் ஆசிரியர் பெயர் சேர்க்கிறார். மூன்றாவதாக புறநானூறு. நீரின்றியமையாக்கையெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முகத்தே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புலரியொறிந்து உடம்பும் உயிரும் படைத்திசினோரே, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. இப்பாடலின் ஆசிரியர் பெயர் குடபுலவியனார். அடுத்ததாக திருக்குறள். மிகுதியார் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியார் வென்றுவிட, செருகினால் துன்பம் தருபவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், எவ்வளவு சிறிதானாலோ நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும், ஓதல் வேண்டும் ஒளிமாடும் செய்வினை ஆகும் என்னும் அவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி.